ஆவியானவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ புதிய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளிலும் நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதத்தின் வேத சத்தியம் ரூத் புஸ்தகத்தில் 2:12 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். ஆமேன். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேலை ஜபம், இரவு வேலை ஜபத்தை நீங்கள் கேட்கிற ஒவ்வொருவரும் அதை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எல்லா இடத்துலையும் பரவி போக வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சியும் விருப்பமாக இருக்கிறது. கேட்கும் பொழுது ஜனங்கள் விடுதலையாக்கப்படுவார்கள், கட்டுண்டவர்களுக்கு விடுதலை உண்டாகும், கர்த்தர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை மூடுவார். ஆதலால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்குற வசனத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், அவருடைய செட்டைகள் கீழே வந்த அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செட்டைக்குள் வரும் பொழுது அவராலே நமக்கு நிறைவான பலன் கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலும் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவருடைய செட்டையின் கீழாய் பாதுகாப்போடு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்ம எந்த காரியத்திற்காக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தோமோ அந்த காரியத்தில் நமக்கு நிறைவான பலனை கொடுக்க உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். நீதிமொழிகள் 23:18 சொல்கிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செட்டைக்குள் வந்த உங்களுக்கு நிறைவான பலனை கொடுத்து எந்த காரியத்திற்காக தேவ சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு என்று சொல்லி உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறீங்களோ, எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் அதில் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி இனி உங்களுக்கு அது தொடராதபடிக்கு நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டருடைய வாக்கு தத்துவம் வரும் பொழுது அதை பிடித்துக் கொள்ளுங்கள், விசுவாசித்து செபியுங்கள். கர்த்தருடைய சட்டையின் கீழே வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. கர்த்தருடைய சட்டைக்குள் வந்த உங்களுக்கு உங்களுடைய காரியங்கள் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களப்பா, என் வார்த்தையை நான் அனுப்பும் பொழுது அது எனக்கு பெருமையாய் திரும்பி வராதுன்னு. இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்குறவங்க, இந்த வார்த்தையை அனுப்ப போகிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. அப்போ இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்திருக்கிற பெரிய தேவன், மகாதேவன், சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய சட்டையின் கீழாய் வந்திருக்கிறவர்களுக்கு நிறைவான பலனையும் ஆசீர்வாதம் நன்மையும் கிருபையும் தயமையும் கொடுத்து நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. குடும்பத்தில் காணப்படும் பலவிதமான சத்ருவின் போராட்டங்களிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. சத்ரு கொண்டு வந்திருக்கிற எல்லா பலவீனங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் இந்த நாளில் குடும்பங்களை விடுதலையாக்கும்படியா இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்ருவின் ஆண்டவரை கண்ணிகளுக்கு சிக்குகளுக்கோ தப்பிவித்து கர்த்தருடைய சட்டையின் மறைவுல குடும்பங்களை பாதுகாக்கும்படியா இயேசு நாமத்தினால் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, சத்ருவினால் ஆண்டவரே குடும்பத்தில் போராட்டங்களை கண்டு கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் மன வேதனையோட மன குழப்பத்தோட ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிறாங்களோ கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புத விடுதலையை கொட்டுப்பீராக. எல்லா சத்ருவின் கண்ணிகள், எல்லா சத்ருவின் வஞ்சமான திட்டங்கள், எல்லா சத்ருவின் வலைகள் ஆண்டவரே, எல்லா வலைகளையும் இயேசுவின் ரத்தத்தினால் நாங்கள் ஆண்டவரே சுற்றறித்து போடுகிறோம். ஆண்டவரே, குடும்பங்கள் விடுதலையாக்கப்படட்டும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், குடும்பங்கள் சந்தோஷத்தை காணட்டும், குடும்பங்கள் மனரமயமாக இருக்கட்டும், குடும்பங்கள் நிறைவான பலனை காணட்டும், குடும்பத்திற்குள்ள ஐஸ்வர்யங்கள் பெருகட்டும், குடும்பத்தில் கர்த்தருடைய கனம் உண்டாகட்டும், குடும்பங்களுக்குள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகட்டும். உங்களுடைய சட்டைக்குள் வந்த ஆண்டவரே இந்த காலை வேலை வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே அபிஷேகம் பண்ணுவீராகப்பா. சகல துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.